அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிராஜ் ஜெகன், மக்கள் பேரவைக்கான இயக்கம். அதாவது மலையக மக்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு 200வது ஆண்டை நினைவையொட்டி பல்வேறு நினைவுகள், அது தொடர்பான நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் மலையக மக்களின் உழைப்புக்கேற்ற ஊதியத்தின் அடிப்படையில் அவர்களின் வாழ்வாதாரம் கட்டமைக்கப்பட்டுள்ளதா என்று நாம் முதலில் நோக்க வேண்டும். அதன் அடிப்படையில் மாதாந்த அடிப்படை சம்பளத்திலேயே மிகவும் இலங்கையிலே உழைக்கின்ற மக்களிலே பாரபட்சமான பின்தள்ளப்படுகின்ற ஒரு சமூகமாக வாழ்ந்து வரும் மலையக மக்கள், கடந்த காலங்களில் நமக்கு தெரியும் 1000 ரூபாய்க்காக தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொண்டு அதன் மூலம் கிடைக்கப்பெற்ற அந்த சம்பளமும் கூட முழுமையாக அவர்களை கையில் வந்து சேராத அளவுக்கான ஒரு பாரபட்சமான முறையிலேயே நடத்தப்பட்டு வருகின்ற ஒரு சமூகமாக மலையக மக்கள் இருக்கின்றனர். இந்த வகையிலே அவர்கள் சம்பளத்திலிருந்து அவர்களுக்காக ஒதுக்கப்படும் இபிஎஃப், இடிஎஃப் என்ற இடிஎஃப் போன்ற நிதிகளும் கூட தற்காலத்தில் இந்த அரசாங்கம் கொண்டு வந்துள்ள இந்த வரி விதிப்புக்கு அமைய அவர்களுடைய இபிஎஃப் இடிஎஃப்க்கும் கூட ஒரு அபாயகரமான நிலையை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது. இந்த விடயம் பிரதானமாக இருக்கும் இந்த பட்சத்தில் தன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை சரியாக பெற்றுக்கொள்ள முடியாமை, இபிஎஃப் இடிஎஃப் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர்களது அடிப்படை பிரச்சனைகளாக நாம் நோக்க வேண்டியுள்ளது அவர்களது காணி உரிமை, நில உரிமை தொடர்பான பிரச்சனை. குறிப்பாக 2012 அரசாங்கம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையின்படி கிட்டத்தட்ட மலையகத்தில் 37,000 தரிசு நிலங்கள் பாவனைக்கு உட்படுத்தப்படாமல் இருப்பதாக கூறுகின்றது. அதன் அடிப்படையில் இன்றைய அரசாங்கமானது, குறிப்பாக கடந்த அரசாங்கங்கள், நல்லாட்சி அரசாங்கமாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் வந்த கோட்டாபய அரசாங்கமாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் தற்பொழுது பதவியேற்றுள்ள, அதாவது ராஜபக்சே அவர்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக பதவிக்கு வந்துள்ள ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கமாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே நாட்டை கூறு போட்டு விற்று கொண்டிருக்கும், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் நாட்டை கூறு போட்டு மக்களின் வளங்களை விற்று கொண்டிருக்கும் இந்த சூழலில், நாட்டிற்காக கடந்த 200 வருடங்களாக இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்காக உழைத்த மக்களுக்கு நில உரிமையற்ற நிலையில் இவர்கள் ஏனைய நாடுகளுக்கும், ஏனைய பணக்கார முதலைகளுக்கும் நாட்டை கூறு போட்டு விற்றுக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே 37,000 ஹெக்டேயர் தரிசு நிலங்கள் சும்மா இருக்கும் இந்த பட்சத்தில் அதனை மலையக மக்களுக்கு 20% வீதம் அவர்களுக்கு, கடந்த வாரங்களிலும் சரி அதுக்கு முன்னரும் பேசப்பட்ட ஒரு விடயம்தான், 20% காணியையும் அவர்களுக்கு பயிர் செய்கை செய்வதற்காக 2% காணியையும் வழங்க வேண்டும் போன்ற விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்க இந்த சூழலில் மலையக மக்களுக்கு 37,000 ஹெக்டேயர் தரிசு நிலங்களை பிரித்து கொடுப்பதில் இவர்கள் எந்தவித நஷ்டத்தையும் எதிர்நோக்கப் போவதில்லை என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது மலையக மக்களுக்கான உரிய சுகாதாரம், கல்வி என்பன முறையாக வழங்கப்பட்டிருக்கின்றதா? சுதந்திரத்துக்கு பின்னரே இலங்கையில் வாழ்கின்ற ஏனைய சமூகங்களோடு ஒப்பிடும் பொழுது அதிகளவான பாரபட்சத்திற்கும் சுரண்டலுக்கும் உட்பட்ட மக்களாக மலையக மக்களே இருக்கின்றனர். குறிப்பாக இன்றும் கூட மலையக மக்களில் பெருந்தோட்ட பகுதிகளில் இஎம்ஐ சிஸ்டம் என்ற ஒரு முறையே காணப்படுகின்றது. அதாவது மலையக மக்களுக்கு நேரடியாக அரச வைத்தியசாலைகள் சென்று அவர்களுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளும் முறை காணப்பட்டாலும் கூட அதற்கு அப்பால் இஎம்ஐ என்ற, அதாவது தோட்ட நிர்வாகத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சுகாதார கட்டமைப்பின் கீழேயே மலையக மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக WW கண்ணங்கர் அவர்கள் இலங்கையின் இலவச கல்வியின் தந்தை என்று கூறப்பட்டாலும் கூட அவர்களால் கொண்டு வரப்பட்ட இலவச கல்வியானது மலையக மக்களுக்கு கிட்டத்தட்ட 25-30 வருடங்களுக்கு பின்னரே அவர்களுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டதையும் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே தொடர்ச்சியாக சுதந்திரத்திற்கு பின்னர் மலையக மக்கள் சுகாதாரம், கல்வி என இப்படி பல்வேறு துறைகளில் பாரபட்சத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஏனைய மக்களிலிருந்து விலக்களிக்கப்பட்ட ஒரு சமூகமாகவே இந்த அரசாங்கத்தாலும் சரி, தொடர்ச்சியாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தாலும் சரி ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சமூகமாகவே இருக்கின்றார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மேலும் குறிப்பாக கடந்த வாரம் அந்த ரம்போடை பகுதியில் இடம்பெற்ற தொடர்ச்சியாக வேலைக்கு 14 நாட்கள் தொடர்ச்சியாக வேலைக்கு செல்லாத ஒரு காரணத்தினால் தோட்டத்தை விற்று தோட்ட நிர்வாகத்தால் வலுக்கட்டாயமாக வெளியேற வேண்டும் என்று ஒரு கடிதம் சமூக வலைத்தளங்களில் வந்தது. அது தொடர்பான மக்கள் போராட்டமும் இடம்பெற்றது. அந்த தருணத்தில் அந்த பிரதேசத்தில் தோட்ட தொழிலாளர்களாக தொடர்ச்சியாக வேலை செய்பவர்கள் கூறிய ஒரு விடயம்தான், எங்களுக்கு 1991 இபிஎஃப் இடிஎஃப் பணம் தொடர்பான ஒரு தெளிவில்லை, அது தொடர்பாக முறையாக அவை ஒதுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் எங்களுக்கு
உள்ளதாக அந்த தருணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வழங்கிய அந்த தோட்ட தொழிலாளர்கள் கருத்து வழங்கியிருந்தனர். ஆகவே இதன் அடிப்படையில் மலையக மக்களுடைய காணி பிரச்சனை, அவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், அவருடைய சுகாதாரம், கல்வி, இந்த விடயங்களில் கவனம் செலுத்தும் இதேவேளை அவர்களுடைய தேசிய இனப்பிரச்சனை பற்றி பார்க்கும் பொழுது, வடக்கு கிழக்கு முஸ்லீம் மக்களுக்கு எந்தளவான தேசிய பிரச்சனை பற்றிய நோக்கும் பொழுது அவர்கள் பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாடப்படுகின்றதோ, அதே அளவிற்கான முக்கியத்துவத்தை இலங்கையினுடைய சிறுபான்மை தேசிய இனப்பிரச்சனை தொடர்பாக பேசும் பொழுதும், மலையக மக்களுடைய தேசிய சுயநிர்ணயம் பற்றியும் பேச வேண்டிய கட்டாயம் இங்கு இருக்கின்றது. குறிப்பாக மலையக மக்கள் தேசிய சுயநிர்ணயம் பற்றி பேசும் பொழுதோ, சுயநிர்ணயம் பற்றி பேசும் பொழுதோ, இலங்கையில் ஒரு வழக்கம் இருக்கின்றது, சுயநிர்ணயமோ தேசிய பிரச்சனையை பற்றி பேசும் ஒரு பேச்சு பொருள் அடிபடும் பொழுதே அவர்கள் எண்ணிக்கொள்வது, ஆளும் வர்க்கமும் ஆளும் வர்க்கத்துக்கு சார்பானவர்களும் எண்ணிக்கொள்வது என்னவென்றால், சுயநிர்ணயம் என்றால் பிரிந்து செல்வதுதான் என்ற ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கையிலே இவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே மலையக மக்களுடைய சுயநிர்ணயம் பற்றி பேசும் பொழுதும், அவர்களுடைய அடையாளம் பற்றியும் பேசும் பொழுதும், அதை பிரிந்து செல்லும் ஒரு இனத்தின் பேச்சுவார்த்தையாக பார்க்காமல், அவர்கள் தங்கள் வாழும் பிரதேசத்திலேயே தங்களுடைய அனைத்து விதமான உரிமைகளையும் பெற்று ஏனைய இனங்களுக்கு சமமாக வாழும் ஒரு அடிப்படை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் அளவிலான ஒரு சுயநிர்ணயத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும். எனவே தொடர்ச்சியாக இந்திய வம்சாவளி மக்கள் என்று பல்வேறு அரசியல் தரப்புகளாலும் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இது அவர்களது எதிர்கால அரசியலை காய நகர்த்திக் கொள்வதற்காகவும், அவர்களிடை வங்கி கணக்குகளை நிரப்பிக் கொள்வதற்காகவும், இந்தியாவுடன் இணைந்து அவர்களுடைய அரசியல் காய் நகர்த்தலாகவே இவற்றை பார்க்க முடியும். ஆகவே மலையக மக்களை தொடர்ச்சியாக இந்திய மக்கள், இந்திய வம்சாவளி மக்கள் என்று அடையாளப்படுத்தும் நிலையை விட்டு, அவர்கள் இலங்கைக்கு வந்து 200 வருடங்கள் ஆகின்றன, அவர்களுக்கான தனித்துவமான பிரதேசங்கள் இருக்கின்றன, அவர்களுக்கான தனித்துவமான கலை கலாச்சார பண்பாடுகள் இருக்கின்றன, அதனை அடிப்படையாக கொண்டு அவர்களின் இனம் பற்றிய பேசுபொருள் அமைய வேண்டும், அது தொடர்பான அவர்களுடைய இன வரையறை அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதே இங்கு நமது கோரிக்கை. ஆகவே தொடர்ச்சியாக அடக்குமுறைகளுக்கும் ஊடக சுதந்திரத்திற்கும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை இல்லாமல் செய்து, மக்களுடைய மக்களை சுரண்டி பிழைத்து கொண்டிருக்கும், மக்களை தொடர்ச்சியாக அடக்குமுறைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கும் இந்த ரணில் ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம், இதற்கு பிற்பாடு வரப்போகும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மலையக மக்கள் தொடர்பான தெளிவான நிலைப்பாட்டோடு நீங்கள் இருக்கும் வரை மலையக மக்களுக்காக எங்களுடைய குரலும் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும், அவர்களுக்கு ஆதரவான எங்களுடைய போராட்டமும் தொடர்ச்சியாக எமது மக்கள் பேரவைக்கான இயக்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.